வணக்கம். மக்கள் கண்காணிப்பகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஆர்வீர் சகோதரர் ஹென்றி திபேன் அவர்களே, ரெஸ்பெக்டட் டிக்னேட்டரி ஹூ கேவ் ஹிஸ் வாய்ஸ் ஃப்ரம் ஜெனீவா, பிரதர் ஜெரால்டு ஸ்டெபாக், and brothers and sisters who are watching all over the world, the significant year, the nigelche nadathi kondirukka koodiya amaippaalargale, naan swasikka mudiyavillai, naan moochu vida mudiyavillai, I cannot breathe. 8 நிமிடங்கள் 46 வினாடிகள் அந்த குரல் கொடுத்த மரணத்தின் மடியிலே இருந்து துடித்தவாறு மூச்சு விட முடியவில்லை என்று குரல் கொடுத்த ஜார்ஜ் ஃபிளாய்டு, நேற்றைய கணக்குப்படி நம்முடைய கணக்குப்படி இன்று அவர்கள் கணக்குப்படி அங்கு அவர் வளர்ந்த ஹோஸ்டன் நகரிலே உள்ள தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார். கல்லறைக்குள்ளே இருக்கிறார். அந்த கல்லறைக்கு நான் வீர வணக்கம் செலுத்துகிறேன். பட் அட் த சேம் டைம் ஐ வாண்ட் டு டெல் மை பிலவட் ஜார்ஜ் ஃபிளாய்டு, உன்னுடைய மூச்சு நிற்கவில்லை, மூச்சு விட முடியவில்லை என்று இடையிடையிலே ஒரு நொடிகள் கிடைத்திருக்கும் அல்லவா, அந்த 8 நிமிடம் 46 வினாடிகளுக்கு இடையில் அந்த 3 கொடுங்காவலர்களும் உங்களை அழுத்துகிற பொழுது ரெட்சாவின் என்பவன் முழங்காலை வைத்து உங்கள் கழுத்தை நெரித்த போது அந்த இடையிடையிலே சிறிது வந்திருக்கும் அல்லவா அந்த மூச்சு என்று உலகத்தின் 6 கண்டங்களிலே உள்ள அத்தனை நாடுகளிலும் பரவி இருக்கிறது. அதனுடைய விளைவுதான் தமிழ்நாட்டிலே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற தமிழ் முறையை இந்த உலகத்திற்கு தந்த தமிழ்நாட்டிலே சாதி மத வேறுபாடுகளை தகர்ப்போம் என்று கர்ஜனை புரிந்த எங்கள் பாட்டன் அறிவாசான் தந்தை பெரியார் அவர்கள் உலவிய தமிழ்நாட்டிலே அனைவரும் ஒன்று, சாதி மத வேறுபாடுக்கு இடமில்லை என்று முழக்கமிட்டு அதை நிறைவேற்ற போராடிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் உலவிய தமிழ்நாட்டிலே அரசியல் சட்டத்தை யாத்து தந்தாரே டாக்டர் அம்பேத்கர் அவர் உலவிய இந்திய நாட்டிலே அவருடைய தென்கோடி பகுதியில் இங்கே ஹென்றி திபேன் இந்த தேவையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். சிகரெட் வாங்குகிறார் ஜார்ஜ் ஃபிளாய்டு ஒரு கடையிலே வந்து 2 நண்பர்களோடு அமர்ந்து காரிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே காவலர்கள் வருகிறார்கள். The policemen they come here, come there. அதில் ஒருவன் தான் ரெட் சாவின் கழுத்தை முறித்து கொன்றவன். அப்படிப்பட்ட கொடுமை நடந்து இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அலைபேசி வைத்திருப்பவர்கள் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். முதல் நாள் இரவு 8:46 மறுநாள் பொழுது விடுவதற்குள் செய்தி பரவுகிறது. அமெரிக்காவே திரண்டு வருகிறது. 45 நகரங்களிலே திரளுகிறார்கள். அத்தனை மாநிலங்களிலும் வெள்ளை மாளிகை முற்றுகையிடப்படுகிறது. லட்சக்கணக்கானவர்கள் கருப்பர்கள், வெள்ளையர்கள், ஸ்பானிஷ் பீப்பிள் எல்லோரும் வேறுபாடின்றி லட்சக்கணக்கிலே திரண்டு வருகிறார்கள். கொரோனாவை பற்றி கவலைப்படவில்லை. சமூக விலகலை கடைபிடிக்க வேண்டுமே, உயிர் போய்விடுமே என்று அவர்கள் கவலைப்படவில்லை.
இப்படி ஒரு உணர்ச்சி உலகத்தின் வரலாற்றில் இதுவரை நடந்ததே கிடையாது. வெள்ளை மாளிகையை சூழ்ந்தவுடன் நாய்கள் ஏவப்படும், துப்பாக்கி குண்டுகள் சீறி வரும் என்று வெள்ளை மாளிகையின் அதிகார வர்க்கம் மிரட்டி பார்க்கிறது. இரண்டாம் உலக யுத்தத்தின் போது பதுங்கு குழியிலே சென்றவர்கள், இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்ட போது பதுங்கு குழிக்கு ஓடியவர்கள் இம்முறையும் சென்றதாக ஒரு தகவல் பரவி இருக்கிறது. இன்றைக்கு பிளாக் லைவ்ஸ் மேட்டர், அதுதான் இதனுடைய தலைப்பு. கருப்பர் உயிர்கள் பொருட்டாகும். இந்த தலைப்பின் கீழ் தான் இந்த அமைப்பு இயங்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த தலைப்பு திஸ் ஒரிஜினேட்டட் இன் ஜூலை 2013, 2013 ஜூலை மாதம் இந்த அமைப்பு உருவாயிற்று. A black youth was in the jail and frivolous and fabricated case. அவனை விடுவிக்க வேண்டும் என்று மூன்று கருப்பு இன பெண்கள், 3 black ladies, அலிசியா கார்சியா, பேட்ரிச் கல்லர்ஜ், ஓபல் டாமட், அவர்கள் தோற்றுவித்த இயக்கம்தான் அவர் லைவ்ஸ் மேட்டர். வேண்டாம், பிளாக் லைவ்ஸ் மேட்டர் என்று மாற்றினார்கள். அவர்கள் நூற்றாண்டுகள் கடந்து விட்டன. இன்றைக்கு உரிமை இழந்தவர்களாக இன்னமும் நொறுங்கி கிடக்கிற மக்களை மீட்பதற்காக பிளாக் லைவ்ஸ் மேட்டர் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிற போதும் ஏற்கனவே நொறுங்கி கிடக்கக்கூடிய, அழுத்தப்பட்டு கிடக்கக்கூடிய கருப்பர மக்களை மீட்பதற்காக இந்த கருப்பர்களும் ஒரு பொருட்டல்ல என்று கருதக்கூடாதல்லவா? அவர்கள் பொருட்டாவார்கள் என்று கூறுகிற இந்த கருப்பர்கள் எப்பொழுது வந்தார்கள் தெரியுமா? ஆப்பிரிக்க காடுகளிலே இருந்து அடிமை வர்த்தகத்திலே சந்தைகளிலே விலைக்கு வாங்கப்பட்டார்கள். நாம் சந்தைகளிலே ஆடு மாடுகளை விலைக்கு வாங்குற போது அது நல்ல தசை பிடிப்போடு இருக்கிறதா? சுள்ளாப்பா இருக்கா? சாட்டையால ஒரு அடி அடிப்பான். மாடு துள்ளி குதிச்சதுன்னா மாடு சுள்ளாப்பா இருக்குப்பான். குதிரையை அடிச்சு பார்ப்பான், துள்ளி குதிச்சதுன்னா அந்த குதிரை நல்ல குதிரை நினைப்பான். அது போல அடிமைகளை அடித்தார்கள். அப்படி அடித்து உதைத்து பார்த்து அதற்கு ஏற்ற விலை கொடுத்து கணவன் மனைவி பிள்ளைகள் தாய் தந்தை எல்லோரையும் கொண்டு வந்து கப்பல்களிலே ஏற்றினார்கள். அந்த கப்பல்களில் வருகிற போது பல்லாயிரக்கணக்கான கருப்பர்கள் மடிந்தார்கள், நோயால் மடிந்தார்கள். பல பேர் கடலிலே தூக்கி வீசப்பட்டார்கள். வந்த உடனே அமெரிக்காவில் இந்த கொடுமை எங்கு நடக்கல? கணவன் ஒரு பக்கம், கணவனை ஒருவன் விலைக்கு வாங்கி கொண்டு போய் விடுவான், மனைவியை ஒருவன் விலைக்கு வாங்கி கொண்டு போய் விடுவான், தாயை ஒருவன், தந்தையை ஒருவன், பிள்ளைகளை ஒருவன், எல்லோரும் சிதறி போய் விடுவார்கள். மீண்டும் அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கவே முடியாது, சந்திப்பதற்கான சந்தர்ப்பமே கிடையாது. இதை அடிப்படையாக வைத்துத்தான் ஹாரியட் பீச்சர் ஸ்டவ் என்ற அந்த வெள்ளை பெண்மணி, அங்கிள் டாம்ஸ் கேபின், டாம் மாமா குடில் என்ற உன்னதமான நூலை எழுதினார். அந்த பெண்மணியை பார்த்துத்தான் தன் பெயரை சொன்னவுடன் ஜனாதிபதியான ஆப்ரஹாம் லிங்கன், ஓ யூ ஆர் த லேடி, யூ கிரியேட்டட் தி சிவில் வார், உள்நாட்டு யுத்தத்தையே நீதான் உண்டு பண்ண அந்த பெண்மணியா? அந்த நூல் அப்படிப்பட்ட நூல். அந்த நூலினுடைய கடைசி அத்தியாயத்தை அவர் வாசித்து காட்டிய போது குடும்பத்தோடு கதறி அழுததாக நான் படித்திருக்கிறேன். பாஞ்சாலத்து சிங்கம் லாலா லஜபதி ராய் கொல்லப்பட்ட பிறகு சாண்டர்ஸ் கொலை வழக்கிலே தேடப்பட்ட போது கல்கத்தாவுக்கு போயிருந்த பகத்சிங் அங்கே ஒரு மாநாட்டுக்கு சென்று சலிப்படைந்து டாம் மாமா குடில் நாடகத்தை பார்த்ததாகவும் உணர்ச்சி வசப்பட்டதாகவும்
இப்படி ஒரு நாடகத்தை நான் இதுவரை பார்த்தது இல்லை என்றும் குறிப்பிட்டார். நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், கருப்பர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை உலகத்தில் எவருக்கும் இழைக்கப்படவில்லை. இங்கே வேதங்களின் அடிப்படையிலே, மனு தர்மத்தின் அடிப்படையிலே, சாக்கடையிலே உழவுகின்ற பன்றிகள் கூட நடந்து செல்லலாம், ஆனால் ஒடுக்கப்பட்டவர்கள் செல்லக்கூடாது. அதான் வைக்கம் போராட்டம். தாழ்த்தப்பட்டவர்கள் செல்லக்கூடாது, நடக்கக்கூடாது என்று இருக்கிறது. ஆனால் அங்கே என்ன ஆயிற்று தெரியுமா? மனிதர்களே அல்ல என்று தீர்ப்பு வந்தது அமெரிக்காவிலே. 1857 ட்ரெட்ஸ்காட் கேஸ் இது ரொம்ப முக்கியமானது. மனிதர்களே அல்ல, a black cannot come within the definition of a man. மனிதன் என்ற விளக்கத்துக்குள்ளே ஒரு கருப்பன் வர முடியாது. இது உலகத்தில் எங்கு நடக்கவில்லை, எந்த நாட்டிலும் நடக்கவில்லை. இதன் பிறகு ஆப்ரஹாம் லிங்கன் முதல் முறை கொண்டு வந்து மக்கள் சபையிலே நிறைவேற்ற முடியாமல் செனட் சபையோடு நிறுத்தி கொண்டு இரண்டாவது முறை 1865 ஜனவரி 31 13வது அரசியல் சட்ட திருத்தம் 13th Amendment அது கொண்டு வந்த பிறகுதான் இவர்கள் மனிதர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். இந்த கொடுமை எங்கேயும் நடந்திருக்க முடியாது, எங்கேயும் நடந்திருக்க முடியாது. இங்கே புக்கர் டி வாஷிங்டன், அதை போல ரோசா பார்க்ஸ் அம்மையார், அவர்களுடைய வரலாற்றை எல்லாம் சொல்வதென்றால் நேரம் காணாது. அவர்கள் போராடி இருக்கிறார்கள். மால்கம் எஸ் எக்ஸ் போராடி இருக்கிறார்கள். இந்த பஸ் போராட்டத்தை எல்லாம் சொன்னால் நீங்கள் திகைத்து போவீர்கள். வெள்ளையர்கள் வந்தால் கருப்பர்கள் எழுந்து நின்று கொள்ள வேண்டும், முன்வரிசையாக ஏறி பின்வாசல் வழியாக செல்ல வேண்டும். அதை எதிர்த்து ரோசா பார்க்ஸ் போராடி அந்த அம்மையார் வெற்றி பெற்றார். அவர்களுடைய அருங்காட்சியகம் இன்றைக்கு அந்த பஸ்ஸும் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்பொழுது வருகிறார் அங்கே மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், அப்பொழுதுதான் வருகிறார். மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் வருகிறார், தேவாலயத்திலே பேசுகிறார். If we are wrong, then the Supreme Court of this nation is wrong. நாங்கள் தவறு என்றால் இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் தவறு. If we are wrong, then the Constitution of the United States is wrong. நாங்கள் தவறு என்றால் அமெரிக்க நாட்டினுடைய அரசியல் சட்டம் தவறு. If we are wrong, God Almighty is wrong. கடவுளே தவறு. If we are wrong, Jesus of Nazareth was nearly an utopian dreamer and never came down to earth. ஒரு கற்பனாவாரி, அவர் பூமிக்கே வரவில்லை. நாங்கள் சொல்வது தவறு, நாங்கள் சொல்வது போய் என்றார். If we are wrong, justice is a lie. நீதி என்பதே போய், நாங்கள் சொல்வது போய் என்றால், தவறு என்றால், we will fight until we achieve justice. அடிமைகளின் விலங்குகளை உடைத்த ஆப்ரஹாம் லிங்கன் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதே ஆப்ரஹாம் லிங்கனுடைய அந்த நினைவாலயத்துக்கு எதிரே எனக்கு முன்பு பேசியவர் அதை குறிப்பிட்டு காட்டினார். தியாகு என்று கருதுகிறேன். 63 August 1828 வாஷிங்டன் நகரில் ஆப்ரஹாம் லிங்கன் நினைவாலயத்துக்கு எதிரே மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் வரலாற்றில் ஈடு இடையற்ற உரை நிகழ்த்தினார். ஐ ஹவ் எ ட்ரீம். அவர் சொல்லுகிறார், 100 ஆண்டுகளுக்கு முன்னர் அடிமை விடுதலை பிரகடனம் செய்த மாமனிதரான அமெரிக்கரின் அடையாள நிழலில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். நீதியின் வெளிச்சம் உதயமாகும் வரையில் புரட்சியின் சூறை காற்று சுழன்று சுழன்று அடித்துக் கொண்டே இருக்கும். நான் ஒரு கனவு காண்கின்றேன். என்ன கனவு? ஜார்ஜியா மாநிலத்தின் சிவந்த குன்றுகளில் அடிமைகளாக இருந்தவர்களின் பிள்ளைகளும் அடிமைகளாக ஆக்கினவர்களின் பிள்ளைகளும்
சகோதரத்துவம் என்ற மேஜை முன்பு சேர்ந்து அமருகின்ற நாள் வரும் என்று கனவு காண்கின்றேன். என்னுடைய நான்கு பிள்ளைகளும் அவர்களின் கருப்பு நிறத்தால் மதிப்பீடு செய்யப்படாமல் அவர்களின் குணநலன்களால் மதிப்பீடு செய்யப்படும் நாட்டில் வாழ்கின்ற ஒரு நாள் வரும் என கனவு காண்கின்றேன். சுதந்திரம் எனும் ஒளி கொலராடோவின் பனிமூடிய சிகரங்களிலே இருந்து கேட்கட்டும். கலிபோர்னியாவின் வளைந்து நெளிந்த சிகரங்களிலே இருந்து சுதந்திரம் எனும் ஒரு ஒளி எழும்பட்டும். ஜார்ஜியாவின் மலையிலிருந்து சுதந்திரத்தின் ஒளி பரவட்டும். டெரசி மலைகளில் ஒலிக்கட்டும். கருப்பரும் வெள்ளையரும் யூதர்களும் புராட்டஸ்டன்ட்களும் கத்தோலிக்கர்களும் கரம் போர்த்து பாடல் இசைக்கின்ற நாள் மலரட்டும். சுதந்திரம் அடைந்தோம் இறைவனே, கடைசியில் சுதந்திரம் பெற்றோம் என் நீக்ரோக்களின் ஆன்மீக பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். அதே மார்ட்டின் லூதர் கிங் 1966-68 April 3 மெம்பிஸ் நகருக்கு வருகிறார். உங்களை சுட்டுக் கொள்ள போகிறார்கள் என்று அவருக்கு எச்சரிக்கை வருகிறது. அவருடைய விமானம் சோதனையிடப்படுகிறது. பாதுகாவலர்கள் வருகிறார்கள். ஹோட்டலிலே தங்குகிறார். சொல்லுகிறார், நான் மலையின் உச்சியிலே இருக்கிறேன். என் உயிர் போவதை பற்றி நான் கவலைப்படவில்லை என்று. பொழுது விடுகிறது, April 4 விடுகிறது. அப்படி April 4 விடிந்தவுடன் அப்பொழுது அவர் எளிய உடற்பயிற்சிகளை செய்து கொண்டிருந்த பொழுது அவர் மீது குண்டுகள் பாய்கின்றன. சிரசிலும் மார்பிலும் உண்டுகள் பாய்கின்றன. சிரம் உடைந்து சிறகு முறிந்து இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து ஓய்ந்து மடிந்தே போனார். இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் இருக்கிறது அல்லவா, இந்த போராட்டம் இந்த தேதி May 25 நடைபெற்ற சம்பவத்தோடு மட்டுமல்ல, இன்னும் ரெண்டு சம்பவங்கள். 1, 2020 February 2 அகமது அரபரி என்ற 25 கருப்பு இளைஞன் நடைபயிற்சி செய்து கொண்ட பொழுது தகப்பனும் மகனுமாக இரண்டு வெள்ளையர்கள் சுட்டுக் கொண்டார்கள். 2020 March 13 பிரியோனா டெய்லர் என்ற கருப்பு இன பெண் வெள்ளை காவலர்களால் அவரது வீட்டில் வைத்தே சுட்டுக் கொல்லப்பட்டார். நான் கேட்கிறேன், நான் முடிக்க போகிறேன், நான் அதிக நேரம் எடுத்துக்கொண்டு விரும்பவில்லை, ஆனால் இதைவிட வேறொரு வாய்ப்பு கிடைக்காது. ஜார்ஜ் பிளாய்டு மூச்சு விட முடியவில்லை என்று நான் வேதனைப்படுகிறேன். அந்த மூச்சு காற்று உலகெங்கும் பரவி இருக்கிறது. இசை பிரியாவின் மூச்சு காற்றும் பரவி இருக்கிறது அல்லவா. 8 தமிழ் இளைஞர்கள் நிர்வாணமாக இழுத்து வரப்பட்டு கண்கள் கட்டப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார்களே. 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்களே. இந்த உலகத்தின் காதுகள் செவிடாக போய்விட்டதா, கண்கள் மறத்து போய்விட்டதா, மனச்சாட்சி மறத்து போய்விட்டதா, மனச்சாட்சி கிடையாதா? அர்மீனிய படுகொலைக்கு நீதி கிடைக்கும் என்று ஜெர்மனி நாடாளுமன்றம் தீர்மானம் போடுகிறது என்றார். இதோ 18 கல் தொலைவிலே லட்சக்கணக்கான தமிழர்கள் ஒரு இனமே அழிக்கப்பட்டதே. 8.5 லட்சம் பெண்கள் கற்பழித்துக் கொல்லப்பட்டார்கள், நாசமாக்கி கொல்லப்பட்டார்கள். அதற்கும் நீதியை கேட்பதற்கு இந்த அமைப்பு போராட வேண்டும், தீர்மானங்கள் கொண்டு வர வேண்டும். எங்கே மனித உரிமை கவுன்சிலில், எங்கே ஐநா மன்றத்தில்? அதை போல கருப்பர்களுக்கு எப்படி அவர்கள் கருப்பர்கள் ஒன்று திரளட்டும், அவர்களுடைய அவர்கள் ஒரு பொருட்டல்ல என்று கருதக்கூடாது என்று கருதினோமோ, அதை போல சிறுபான்மை மக்களை காக்க, இஸ்லாமிய மக்களை காக்க, கிறிஸ்தவர்களை காக்க, ஒடுக்கப்பட்டோரை காக்க, பழங்குடி மக்களை காக்க, நாதியற்றவர்களை காக்க நாம் இந்த நேரத்திலே உறுதி எடுத்துக் கொள்வோம். மார்ட்டின் லூதர் கிங் சிந்திய இரத்த துளிகள் மீது ஆணையிடுவோம். ஆபிரகாம் லிங்கன் சிந்திய இரத்த துளிகள் மீது ஆணையிடுவோம். நாமும் சேர்ந்து முழங்குவோம். We can't breathe now. We can't breathe. But black lives matter. Black lives matter.